வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஷாப்பில் நம்ம இப்போ ஏதாச்சும் பொருள் வாங்கியிருப்போம், அதாவது மார்ச் 29க்கு முன்னாடி ஏதாச்சும் பொருள் வாங்கியிருப்போம், இன்னும் நம்ம கை கிடைக்காமல் இருக்கலாம், இல்லை சப்போஸ் கிடைச்சது ஏதாச்சும் டேமேஜாக இருக்கலாம். அப்படி டேமேஜாக இருக்கிறத நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ரீஃபண்டாக அமௌண்ட்டை வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேலே போட்டிருக்காங்க ரீஃபண்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம், அல்லது யூபிஐ ஐடியை ஆட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்டை வந்து வாங்கிக்கலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து ஆடுக்கு ஹியர்னு இருக்குது, அதாவது மெயின் பேஜில் முன்னாடியே கொடுத்துட்றாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடியே கொடுத்துருவாங்க, அதை டச் பண்ணிங்கனாவே இந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன் நம்ம வந்து புது பேங்க் அக்கௌண்ட் நம்பர் சேர்த்தணும் அப்படின்னா, ஏட் பேங்க் அக்கௌண்ட்னு இருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேமை கொடுத்துங்க, அதாவது அக்கௌண்ட் நம்பரில் என்ன நேம் இருக்கோ அதையே இதில் கொடுத்துருங்க. அதுக்கு கீழே வந்து செலக்ட் பேங்க், நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கீழே வந்து சிட்டி, எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. கீழே வந்து பிரான்ச் நேம், எந்த பிரான்ச்சில் இருக்கீங்களா அந்த பிரான்ச் நேம் கொடுத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ்சி கோடு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வந்துடும். கீழே வந்து அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, இந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து எந்த நம்பரில் இருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும், அந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ண உடனே ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மீண்டும் மை பர்சேஸ் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு ரிசீவ் ஐட்டம்னு இருக்குது, அந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன வாங்கியிருக்கிறீங்களோ அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு லிஸ்ட் காமிக்கும். அந்த லிஸ்ட்டில் நம்ம இப்போ பர்ச்சேஸ் 29ஆம் தேதிக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணது என்னமோ அது வந்து பொருள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை சப்போஸ் பொருள் ஏதாச்சும் மிஸ்டேக்கு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டுருந்தீங்கன்னா, இப்போதைக்கு நீங்கள் அதைய ரிட்டர்ன் போட்டு நீங்கள் பேமெண்ட்டை வந்து வாங்கிக்கிங்க. இதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து நீ க்ளோஸ், பர்மனெண்ட்லி க்ளோஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதனால் இப்போதைக்கு இருக்கிற ஆப்ஷனில் நீங்கள் இப்போ அமௌண்ட்டை ரீஃபண்ட் வாங்கிக்கிங்க. எப்படி ரிட்டர்ன் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே இதே வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், எப்படி ரிட்டர்ன் போட்டு அமௌண்ட்டை வாங்குறது அப்படின்ட்டு. அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி ரீஃபண்ட் போடுறதுன்னு தெரிஞ்சுட்டு அதே மாதிரி ரீஃபண்ட் போட்டு சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ரீஃபண்டை க்ளைம் பண்ணிடுங்க. இல்லாட்டினா உங்களுக்கு பொருள் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சீக்கிரமாக இப்போதைக்கு அந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது, நீங்கள் சீக்கிரமாக போட்டு வாங்கிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.